ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹீமோக்ளோபின்னா என்ன அது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ஏன் முக்கிய பங்கு வகிக்குது அது நம்ம உடலில் எந்த அளவு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின்னா என்னென்னு பார்ப்போம் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான புரதம் தான் ஹீமோகுளோபின் இதை ஏன் நம்ம முக்கியமான புரதம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லுது அதனால தான் இதில் ஒரு முக்கியமான புரதம் அப்படின்னு சொல்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்ற ரெட் செல்ஸ் தான் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகுது அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெச்பி லெவல்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது பொதுவாக இந்த ஹெச்பி லெவலுன்றது பெண்களுக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து பதினஞ்சு புள்ளி ஒன்றுன்ற அளவிலையும் ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி எட்டுலேருந்து பதினேழு புள்ளி ரெண்டுன்ற அளவிலையும் குழந்தைங்களுக்கு பதினொன்று டு பதினாறும் கர்ப்பமான பெண்களுக்கு பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கணும் பொதுவாக பெண்களுக்கு மாத விடாயின் போதும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நிற்கிற அந்த வயசுலேயும் தான் அதிகமான ரத்த இழப்பு ஏற்படும் இதனால் அவங்களுக்கு ஹெச்பி லெவல் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்படி நம்ம உடம்புல இரத்தத்தோட அளவு குறைகிறது தான் இரத்த சுகை அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெச்பி லெவல்கிறது முதல் மூன்று மாதங்களில் பதினொன்று புள்ளி மூணுலேருந்து பதிமூணு புள்ளி ஒன்பதுன்ற அளவிலையும் அடுத்த மூன்று மாதங்களில் ஒம்பது புள்ளி ஏழுலேருந்து பதினாலு புள்ளி எட்டுன்ற அளவுலையும் கடைசி மூன்று மாதங்களில் ஒம்பது புள்ளி அஞ்சுலேருந்து பதினஞ்சுன்ற அளவிலையும் கண்டிப்பான முறையில் இருந்தாகணும் கடைசி மூன்று மாதத்தில் ஒம்போது புள்ளி அஞ்சு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த கடைசி மூன்று மாதன்றது ஏழு எட்டாவது மாதத்தில் இந்த லெவலில் இருக்கும் குழந்த வளர வளர ஹெச்பி லெவலும் சரி நீர்ச்சத்தும் சரி கம்மியாக தான் செய்யும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தேவையான இன்டேக் எடுத்தோம்னா அதை நம்ம வந்து ஈஸியாக கியூர் பண்ணிடலாம் டெலிவரி அப்போது கண்டிப்பான முறையில் நமக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுன்ற அளவில் ஹெச்பி லெவல் இருந்தாகணும் இந்த ஹெச்பி லெவல் குறையறதா அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனிமியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சோர்வாக காணப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்கள் வந்து ரொம்ப வெளிர் நேரத்தில் காணப்படும் ஒரு படியேறி இறங்கினாலே ரொம்ப மூச்சு வாங்குவோம் கை கால்கள்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரத்த சோகைக்கான அறிகுறி இதை வந்து நம்ம ஐன்ரிச் ஃபுட் சாப்பிட்றது மூலமாக கியூர் பண்ணலாம் அயன் ரிச் அதாவது இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது பேரிச்சம்பளம் தான் பேரிச்சம்பளத்துல நிறைய அயன் கண்ட் இருக்கு அது மாதிரி கீரை வகைகள் முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை அப்புறம் பசலைக்கீரை டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அது மாதிரி உலர் திராட்சை நட்ஸ் அத்திப்பழம் நாட்டுக்கோழி முட்டை சுவரொட்டி சுவரொட்டியை நீங்க வந்து சுட்டும் சாப்பிடலாம் இல்லனா பெப்பர் போட்டும் வதக்கி சாப்பிடலாம் பட் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஆட்டுக்கால் சூப் எலும்பு சூப் சொல்லுவாங்களே அந்த சூப் குடிக்கலாம் பசும்பால் நிறைய குடிங்க அப்படி பசும்பால் குடிச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க நாட்டு சர்க்கரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது முள்ளங்கி ஜூஸ் குடிக்கலாம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் கண்டிப்பாக டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸும் சாப்பிட்ணும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட் தான் தருவாங்க ஸோ அதையும் நம்ம மறக்காமல் சாப்பிட்டுக்கணும் இதோட நம்ம முளைக்கட்டிய பயிர் வகைகள் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த உணவுகளை அட்லீஸ்ட் ஒரு மூணு உணவுகளை நீங்கள் டெய்லி உங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்கள் ஹெச்பி லெவல் பத்தே நாளில் இன்க்ரீஸ் ஆயிரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்